கலீலியோ இறந்தது 1642. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்தது மார்ச் 14. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பிறந்தது 1942, அதாவது கலீலியோ இறந்த ஆண்டு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இறந்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பிறந்த தேதி அன்று, அதாவது மார்ச் 14. இதிலிருந்து காலத்திற்கும் நிகழ்வுக்கும் ஒரு ஒத்திசைவு இருக்கிறது என்பது புரிய வருகிறது. ஒருமுறை வாட்டிகனில் புனித போப் முன்னிலையில் தேர் இஸ் நோ காட் என்று முழங்கி தன்னுடைய பிரபஞ்ச உருவாக்க ஆராய்ச்சி கருத்துக்களை முன்வைத்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். அதை கண்ட மதத் தலைவர்கள் மிரண்டனர். சிறு வயது முதலே அனைத்து பொருட்களும் எப்படி உருவாகிறது, அது எப்படி இயங்குகிறது என்று ஆராய்ச்சியிலேயே குறியாக இருந்த அந்த சிறுவன் பின்னாளில் தனது 21 வயதில் மோட்டோர் நியூரான் எனும் நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்ட போதும் மனம் தளராது அதீத முயற்சியின் பயனாய் தனது ஆராய்ச்சிகளையும் கருத்துக்களையும் உலகத்தோடு பகிர்ந்து கொண்டார். இவ்வளவு பாதிப்பிலும் அவர் செய்த ஆராய்ச்சிகள், சிந்தனைகள், கருத்துக்கள் பிரம்மாண்டமானவை. இவரின் ஆராய்ச்சிகள் அண்டவியல், டைம் மிஷின், பிளாக் ஹோல், ஏலியன், பிக்பேங் தேரி, இமேஜினரி டைம் போன்றவையாகும். இவரின் எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற புத்தகம் தமிழ் உட்பட 35 உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. குடும்ப வாழ்வில் பல சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றை கடந்து போர்க்குற்றங்களையும் அணுகுண்டு சோதனைகளையும் எதிர்த்து குரலே இல்லாத போதும் கணினி துணையுடன் குரல் கொடுத்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். ஒருமுறை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது, நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவர்களை விட உங்களது பார்வை வித்தியாசமாக இருக்கிறது, வேறொரு கோணத்தில் இருக்கிறது, அவர்களை விட நீங்கள் சிறந்தவர்தானே என்று கேட்கும் பொழுது, நிச்சயம் இல்லை, நான் அவர்களின் தோளின் மீது ஏறி பார்க்கிறேன் என்று சாதாரணமாக பதில் சொன்னவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சம் சிறு புள்ளியில் இருந்து வெடித்து விரிந்து கொண்டே போகிறது, பின்பு சுருங்கவும் தொடங்கும் என்று தொலைநோக்கோடு சிந்தித்தார். நம் முட்டாள்தனத்தாலும் பேராசையாலும் இந்த பூமியை பாழ்படுத்துகிறோம். நிச்சயம் மனித இனம் வேறு கிரகத்தை நோக்கி நகர வேண்டிய காலகட்டம் வரும். அதுவரை மனித இனத்திற்காக தொடர்ச்சியாக போராடுவேன் என்று பெருமுயற்சியோடு வாழ்ந்தார். வாழ்வு எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அங்கே இருக்கத்தான் செய்கிறது என்ற ரகசியத்தை மனித இனத்திற்கு கொடுத்துவிட்டு பிரபஞ்சத்தோடு கரைந்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்.